எல்லோருக்கும் வணக்கம். சொல்வனம் உங்களை வரவேற்கின்றது. சொல்வனம் வெல்கம்ஸ் யூ. எழுத்தாளர் சு வெங்கட். ஒரு முன்னுரை. சுவாமிமலையை சொந்த ஊராக கொண்ட எழுத்தாளர் சு வெங்கட் பொறியியல் படித்து அமெரிக்காவுக்கு சென்று வேலை பார்க்கிறார். சலிப்பான வேலைகளின் ஊடே புத்தகங்களின் வழியே வாழ்க்கையின் அனுபவங்களை சேகரித்து கொண்டிருப்பதாகவும், எதிர்பாராத தருணங்களில் கையில் இடரும் தழும்புகள் நினைவு சரடுகளின் முடிச்சுகளை அவிழ்த்து விடுவது போல ஏதோ ஒரு கணத்தில் தன்னுள் மோதிய உணர்வுகளுடனான நீண்ட பயணத்தின் பிரதிபலிப்பே தன்னுடைய சிறுகதைகள் என்றும் சொல்கிறார். இக்கதைகள் வாசகர்களின் நினைவு பொதிகளில் ஊடுருவி ஏதோ ஒரு உணர்வை மிகச்சிறிய அளவேனும் இடம்பெயரச் செய்தால் மகிழ்ச்சியே என்றும் கூறுகிறார். இவர் சொல்வனம் தென்றல் இதழ்களுக்கு சிறுகதைகள் எழுதி வருகிறார். இவரது சிறுகதை தொகுப்பு நினைவுகள் விற்பனை கல்ல என்ற பெயரில் வெளிவந்துள்ளது. ஜூலை 10, 2022 அன்று சொல்வனம் இலக்கிய இதழ் 274 எழுத்தாளர் சு வெங்கட் அவர்களின் தன்னரம் என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நொடிகள் அங்கு யுகங்களாகும் கனவுலகம் ஒன்றிலிருந்து மீண்டும் என் வாகனத்துள் விழுந்தது போல இருந்தது. நான் என் நினைவுகளிலிருந்து சட்டென அறுபட்டு திரும்பியிருந்தது. மனம் விலகியிருந்தும் பழக்கப்பட்ட சாலைகள் என்பதால் என் உள்ளுணர்வே வாகனத்தை இதுவரை செலுத்தி வந்திருக்கிறது என்று உணர்ந்த தருணம் சுதாரித்து நிமிர்ந்து அமர்ந்தேன். என் வாகனம் ஸ்பிரிங் பொலவார்ட் சந்திப்பிலிருந்த டிராஃபிக் சிக்னல் சிகப்புக்கு கட்டுப்பட்டு நின்றிருந்தது. என் அருகில் நின்றிருந்த வாகனத்தில் இருந்தவள் உறக்க யாருடனோ கைபேசியில் பேசி கொண்டிருந்தாள். அவளின் சிரிப்பிலிருந்த அந்த கூரிய ஒலிதான் என்னை மீட்டதோ என்ற எண்ணம் வந்து சென்றது. சுற்றியிருந்த மரங்களிலிருந்து அதன் நிறம் மாறிய இலைகள் உதிரத் தொடங்கி இருந்தன. உதிர்ந்த பின்னும் காற்று இலைகளை அங்குமிங்கும் சாலையில் அலைக்கழித்து கொண்டிருக்க மரத்தில் மீதமிருந்த இலைகள் படபடத்து கொண்டிருந்தன. வலது புறத்திலிருந்து வாகனங்கள் யாரோ உந்தி தள்ளியதென சட்டென வேகமெடுத்து இடது புறத்தில் மரங்களின் ஊடே மறைந்து கொண்டிருந்தன. அவ்வாகனங்கள் மறையும் இடத்திலிருந்த மரத்தடியில் ஒரு பெண் ஆங்கிலத்தில் உதவி என்று எழுதப்பட்ட ஒரு பதாகையை முன்னும் பின்னுமாக அசைத்து கொண்டிருந்தாள். உடல் பருத்து, தலைமயிர்கள் கலைந்து அவள் தோளில் இருந்த ஒரு கனமான பை முழங்கால் வரை நீண்டிருந்தது. அவளுக்கு பின்புறம் ஒரு சிறு பெண் மர நிழலில் அமர்ந்து புத்தகம் ஒன்றை மடியில் வைத்து படித்து கொண்டிருந்தாள். என் முன்னால் நின்றிருந்த ஒரு கனரக வாகனத்திலிருந்து சட்டென வெளியேறிய கண்ணுக்கு தெரியாத வெப்பப்புகை ஏற்படுத்திய காணல் நீரில் அவர்கள் இருவரும் நெளிந்து நீரின் ஆழத்திற்கு செல்வது போல இருந்தது. முன்னால் இருந்த அனைத்து வாகனங்களும் நகர நானும் முன்னகர்ந்து விரைந்தேன். எனக்குள் அவர்கள் மேலும் மேலும் ஆழத்திற்குள் சென்று கொண்டே இருந்தார்கள். சிங் பிரதர்ஸ் கடை திறப்பதற்கு இன்னும் சற்று நேரம் எடுக்கும் என்பதால் நான் வாகனத்திலிருந்து இறங்காமல் கடையின் எதிரில் இருக்கும் ஒரு நிறுத்தத்தில் நிறுத்தியிருந்தேன். இன்று வார விடுமுறை. கடையின் பின்புறம் சரக்குகள் வந்து இறங்கிக் கொண்டிருக்கும். அவ்வழியாக என்னால் உள்ளே செல்ல இயலும். இருந்தாலும் சற்று நேரம் காத்திருந்து முன்பக்கம் வழியாக செல்லலாம் என்று அமர்ந்திருந்தேன். இங்கு அமெரிக்காவில் இந்தியர்களின் மளிகை மற்றும் பல சரக்குகளின் தேவையை சிங் பிரதர்ஸ் கடைதான் தீர்த்து வைக்கிறது. இந்தியாவில் மிக அரிதாகவே கிடைக்கும் பொருட்கள் கூட அமெரிக்காவில் இக்கடையில் கிடைக்கும். விலைகளை பற்றி இங்கு இருக்கும் இந்தியர்கள் கவலைப்படுவதாக தெரியவில்லை.
அவர்களுக்கு அமெரிக்காவில் இந்திய பொருட்களின் இருப்பின் வியப்பு இன்றும் மாறவில்லை. இங்கு இருக்கும் இந்திய கடைகளுக்கும் அதுதான் மூலதனம். அந்த வியப்பு கொஞ்சம் கூட குறையாமல் இருக்க அனைத்தையும் இங்கு கொண்டு குவித்திருந்தார்கள். அந்த கடையை ஒட்டி இருந்த மற்ற கடைகளில் ஒரு சில மட்டுமே அந்நேரத்தில் திறந்திருந்தன. இன்னும் சிறிது நேரத்தில் இந்திய முகங்களால் நிறைந்து இந்த இடம் வேறு மனநிலைக்கு மாற்றிவிடும். என் அருகில் நிறுத்தியிருந்த மற்றொரு வாகனத்தில் இருந்தவனின் சிகரெட் புகை ஒரு பூனையைப் போல என் வாகனத்துக்குள் நுழைந்திருக்க நான் என் வாகனத்தின் கண்ணாடியை மேலிழித்து விட்டேன். சட்டென என் அடையாள அட்டை ஞாபகத்துக்கு வந்தது. டேஷ்போர்டை திறக்க அது மூச்சு முட்டி திணறி வெளியே வந்து விழுந்தது. ஷான் சூப்பர்வைசர் சிங் பிரதர்ஸ் என்று இருந்த அந்த அடையாள அட்டையில் என் முகம் தெளிவற்று முன்பை விட பல கீறல்களுடன் இருந்தது. நான் எடுத்து என் சட்டை பையனுள் வைத்து கொண்டேன். ஷான் என்ற அந்த பெயரை எனக்குள் சொல்லி கொண்டேன். அந்த பெயர் இன்றும் என்னுள் பதிவாகாமல் அந்நியமாகவே இருந்தது. என் வேலை தவிர வேறு நேரத்தில் என்னை ஷான் என்று அழைத்தால் சட்டென என்னால் உருமாற முடியாமல் சற்று தவிப்பேன். அமெரிக்காவிற்கு வந்த இந்த 2 வருடத்தில் பெயரளவில் கூட என்னால் மாற முடியவில்லை. தேவியிடம் இதை சொன்னால் சண்டைதான் வரும். லோகமா தேவியை அவள் லோகா என்று எளிதாக அவள் அலுவலகத்திற்காக மாற்றிக்கொண்டாள். ஆமாம், பெயரில் என்ன இருக்கிறது? அது வெறும் ஒலிகளின் கோர்வைதானே என்பாள். ஆனால் எனக்கு அவள் சிறுவயதிலிருந்தே தேவிதான். அது எனக்குள் பல நினைவுகளை மீட்டெடுக்கக்கூடியது. கல்யாணமாகி அவளுக்கு துணையாக இணை விசாவில் இங்கே அமெரிக்காவிற்கு வந்து 1 வருடம் வேலை என்று ஏதும் செய்யாமல் கொண்டு வந்திருந்த புத்தகங்களின் உலகத்தில் இருந்தது. ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருந்தது. தேவியை அலுவலகம் சென்றவுடன் யாருமில்லாத அந்த வீட்டில் எவ்வளவு நேரம்தான் மதியம் வீட்டிற்கு வந்து செல்லும் வெயிலுடன் பேசிக்கொண்டும் எங்கோ ஒலிக்கும் அந்த குருவியின் சத்தத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பது. தேவியிடம் சொல்லி வேலை தேட ஆரம்பித்த போதுதான் அமெரிக்காவில் என்னை போன்ற இணை விசாவில் வந்தவர்களுக்கு இங்கு வேலை செய்ய அனுமதி இல்லை என்ற சிக்கல் புரிந்தது. பின்பு விசாரித்ததில் அமெரிக்காவில் பிற நாட்டிலிருந்து வந்திருக்கும் பல பேருக்கு வேலை செய்ய அனுமதி இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு குறைந்த ஊதியத்தில் வேலை கொடுக்கும் சிலர் இருப்பதை கண்டுகொண்டேன். அது சட்டத்திற்கு புறம்பானதுதான் என்றாலும் அமெரிக்காவின் வளர்ச்சி இங்கு பல நாட்டிலிருந்து வந்து குடியேறியவர்களால் ஆனது என்பதை இங்கிருக்கும் அரசும் உணர்ந்ததால் மிக கடுமையாக நடந்து கொள்வதில்லை. மேலும் அமெரிக்கர்கள் கொண்டாட்டத்திற்காகவே சம்பாதிப்பவர்கள். அவர்களை அந்த மனநிலையின் உச்சத்திலேயே திளைத்து வைக்க வேண்டிய பல வேலைகளை இங்கு குடியேறியவர்கள்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு வாழ்வாதாரம். அமெரிக்காவில் வருமானம் இல்லாமல் வாழ முடியாது. பிச்சை எடுப்பது என்பதும் கூட பல காரணிகளால் மிக சிரமமான காரியம். அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது என்பது இறுதியின் உச்சம். எனக்கு பணத்தின் தேவை இல்லாமல் இருந்தாலும் என்னால் தனியாக வீட்டில் இருப்பது ஒரு கட்டத்தில் சிரமமாக இருந்தது. ஒரு முறை தேவி சிங் பிரதர்ஸ் கடையில் வேலை செய்த இந்தியர் ஒருவரிடம் அவள் சிறு வயதில் சாப்பிட்ட இறந்த வடியை புரிய வைக்க முயன்று தோல்வியுற்று என்னிடம் சொல்ல நான் அக்கடையின் உரிமையாளர் அமரீந்தர் சிங்கிடம் ஹிந்தியில் பல உதாரணங்கள் சொல்லி புரிய வைத்தேன். நான் அவருக்கு புரிய வைத்தது பிடித்து போய் அன்றிலிருந்து என்னிடம் நட்பாக பேச ஆரம்பித்து எங்களுக்குள் ஒரு நல்ல புரிதல் உண்டானது. அமரீந்தரை இதற்கு முன்பு ஒரு சில முறை இக்கடைக்கு வரும்போது பார்த்திருக்கிறேன். வெள்ளை டர்பனும் கனிந்த முகத்தில் இருக்கும் வெண் தாடியும் புன்னகைக்கும் கண்களுமாக காலணி அணியாமல் கடையினுள் எங்கேனும் ஓரிடத்தில் தென்படுவார். 30 வருடத்திற்கு முன்பாகவே அமெரிக்காவில் குடியேறி பல வியாபாரங்கள் செய்து இன்று நல்ல நிலையில் இருக்கும் அமரீந்தர் பொருளாதாரத்தில் கடைசி படியிலிருந்து உச்சத்திற்கு சென்றவர் என்பதை அவரிடம் பேசியதிலிருந்து தெரிந்து கொண்டேன். அதுவே அவருக்கென ஒரு ஒழுக்க நெறியுடன் வாழ்ந்து அதை வியாபாரத்திலும் கடைபிடிப்பதால் அவருக்கு நல்ல பெயரை கொடுத்திருந்தது. நாங்கள் எப்போது சந்தித்தாலும் எங்கள் உரையாடல்கள் பொதுவாக இந்தியா மற்றும் உலக வரலாறுகள் என நீண்டிருக்கும். அது எங்கள் இருவரையும் ஒரு புள்ளியில் வைத்தது. ஒரு நாள் நான் வீட்டில் வேலையின்றி தனியாக இருப்பதை பற்றி சொல்ல அவர் சிங் பிரதர்ஸ் கிளைகளுக்கு
என்னை மேற்பார்வையாளர் ஆக்கினார். எனக்கு அது ஆச்சரியமாகவே இருந்தது. எனக்கு அதில் முன்னனுபவம் இல்லை என்று முதலில் நிராகரித்தேன். ஆனால் அவர் என்னை முயன்று பார்க்க சொன்னார். மூன்று நகரில் இருக்கும் கடைகளில் வேலை பார்ப்பவர்கள் பெரும்பாலும் வெவ்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள். அவர்களுடன் இணக்கமாக பேசி அவர்களிடமிருந்து என்னால் வேலை வாங்க முடியும் என்று என்னை அவர் நம்பினார். எனக்கு பின் என் நீட்சியாக அதே எண்ணங்களுடன் சிந்தனைகளுடன் கூடிய ஒருவன் இங்கு சமன் செய்ய இருக்க வேண்டும், நீ அதற்கு பொருத்தமானவன் என்றார். நான், என்னால் நீங்கள் சொல்வதை புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் இந்த வேலை ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது என்றேன். புரிந்து கொள்வாய் என்றார். அப்படியென்றால் நான் இந்த வேலையில் பக்குவமான நிலைக்கு வரும் வரை எனக்கு சம்பளம் என்று ஏதும் வேண்டாம். என் நோக்கம் அதுவல்ல. அது என்னை உங்களுடன் சுதந்திரமாக பேசுவதற்கும் என் கருத்துக்களை உங்களிடம் பகிர்வதற்கும் தடையாக இருக்கும் என்று கூறினேன். அமீந்தருக்கு அது வியப்பாக இல்லை. ஒரு புன்னகையுடன் சரி என்றார். ஆரம்பத்தில் அவர்களின் வியாபார நுணுக்கங்களை புரிந்து கொள்வது சற்று கடினமாக இருந்தது. இது போன்ற பல கிளைகள் உள்ள நிறுவனங்களில் பொதுவாக கடைபிடிக்கப்படும் ஒரே மாதிரியான தன்மையை கடைபிடிக்காமல் ஒவ்வொரு கிளையும் அங்கு உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றி அமைத்து கொண்டதால் சிக்கலான ஒரு அமைப்பாக இருந்தது. அமரீந்தர் அனைத்தையும் ஒரு உள்ளுணர்வோடு நிர்வகித்து கொண்டிருந்தார். ஆனாலும் அதனால் பெரிய தவறுகள் ஏதும் நடக்காமல் இருந்தது வியப்பாகவே இருந்தது. அங்கு வேலை செய்பவர்களுடன் பேசியதிலிருந்து பலர் அவர்கள் நாட்டில் நடக்கும் உள்நாட்டு பிரச்சனைகளால், கலவரங்களால் அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காமல் அமெரிக்காவுக்கு குடியேறியவர்களாக இருந்தனர். சிலருக்கு முறையான குடியுரிமை கூட இல்லை. அவர்களை வேலைக்கு அமர்த்தியது சட்டரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அமரீந்தரின் உள்நோக்கம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. சம்பளம் மட்டுமில்லாமல் அமரீந்தர் கொடுத்த நம்பிக்கையும் மரியாதையும் அவர்களை நீண்ட நாள் அங்கேயே வேலை பார்க்க வைத்தது. எனக்கும் அந்த சூழ்நிலை பல மொழிகள் கற்றுக்கொள்ளவும் வாய்ப்பாக அமைந்தது. அங்கிருந்தவர்கள் பெரும்பாலும் மெக்சிகன் நாட்டைச் சேர்ந்தவர்கள். பலருக்கு ஆங்கிலம் தெரியாமல் இருந்தது. அவர்களுடன் ஸ்பானிஷ் மொழியில் பேசினால் மட்டுமே அவர்களிடமிருந்து எளிதாக வேலை வாங்க முடியும் என்பதால் ஓரளவுக்கு பேசி உரையாடும் அளவில் ஸ்பானிஷ் மொழியை கற்றுக்கொண்டேன். இன்று ரிச்மண்ட் நகரில் இருக்கும் கிளையில் வேலை செய்வதற்கு ஆட்களை தேர்வு செய்வதற்காக வந்திருந்தேன். பெரும் தொற்றுக்கு பிறகு கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் பலரும் வரவில்லை என்பதால் ஆள் பற்றாக்குறை ஏற்பட நாங்கள் புது ஆட்களை கண்டுபிடித்து வேலைக்கு அமர்த்தி கொண்டிருந்தோம். இதில் தேஜ் பால் பல கடுமையான நிபந்தனைகளை போட்டு ஆட்களை நிராகரித்து கொண்டிருந்தான். தேஜ் பால் அம்ரீந்தர் சிங்கின் மருமகன். 3 மாதத்திற்கு முன்புதான் சிங் பிரதர்ஸ் நிறுவனத்தின் மேலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அம்ரீந்தர் பெருந்தொற்றில் பாதிக்கப்பட்டதால் உடல்நலம் சரியில்லாமல் போக அவர் வீட்டிலேயே ஓய்வெடுக்க வேண்டியதாகி விட்டது. அதனால் மொத்த பொறுப்பும் தேஜ் பாலுக்கு வந்து சேர்ந்தது. எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் தேஜ் பால் அம்ரீந்தருக்கு நேர் எதிராக இருந்தான். சிறிது நேரத்தில் கடை திறந்திருக்க நான் உள்ளே சென்றேன். தேஜ் பால் இந்தியர்கள் மட்டுமல்லாமல் அமெரிக்கர்களையும் கவர கடையின் அமைப்பையும் விற்பனை பிரிவையும் மாற்றி அமைத்திருந்தான். கடையில் மிக குறைவான ஆட்களே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். நான் விற்பனை பிரிவை தாண்டி செல்லும் வழியில் அங்கே பொருட்களை அடுக்கிக் கொண்டிருந்த ஊர்வியை பார்த்து நின்றேன். கடை புதிது போல பளபளப்பாக இருக்கிறது என்றேன் அவளிடம். அவள் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி என்னை அடையாளம் கண்டுகொண்டு சிரித்தாள். பின்பு, அதற்கு நான் மிக கடினமாக அதிக நேரம் உழைக்க வேண்டி உள்ளது என்றாள். ஊர்வி இந்த கிளையில் வெகு நாட்களாக வேலை செய்து கொண்டிருப்பவள். எப்படியும் அவளுக்கு 50 வயது இருக்கும். அவளின் மகளும் மகனும் பெரிய நிறுவனங்களில் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் அவள் இந்த வேலையை விடாமல் பார்த்து கொண்டிருந்தாள். நான் சிரித்து கொண்டே அவளின் உடல் நலனை பற்றி விசாரித்தேன். அவள் அதனை காதில் வாங்காமல் தேஜ் பால் பற்றி நிறைய குறைகளை அடுக்கிக் கொண்டே சென்றாள்.
அம்ரீந்தர் சிங்கிற்கு பிறகு வேலை எப்படி கடுமையாக மாறிவிட்டது என்பதை பற்றி சொன்னாள். அவள் என்னிடம் கொட்டி தீர்ப்பதை வேறு எங்கும் கசியாமல் எனக்குள்ளே நிரப்பி வைத்து கொள்ளத்தான் முடியும். என்னிலையில் இதனை தேஜ்பாலிடம் கேட்க முடியாது. நான் அவளிடம் விடை பெற்று ஓய்வறைக்கு சென்றுவிட்டு திரும்பும்போது தேஜ்பால் அவன் அறையில் அமர்ந்திருந்தான். நான் அவன் அறையின் கண்ணாடி கதவுகள் வழியே கை காட்ட அவன் என்னை உள்ளே வரச் சொன்னான். நான் உள் சென்று அமர்ந்ததும், எனக்கு முன்பே நீ இங்கு வந்திருப்பாய் என்று எதிர்பார்த்தேன் என்றான். நான் வந்துவிட்டேன், கடை திறக்காததால் வெளியே அமர்ந்திருந்தேன் என்றேன். அவன் தீவிரமாக மேசையின் மீதிருந்த மடிக்கணினியை பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அதனை என்னிடம் திருப்பி, எல்லா இடத்திலேயும் இப்ப கேமரா இருக்கு என்று என்னிடம் காட்டி பெருமைப்பட்டு கொண்டான். அதில் கடையின் வெவ்வேறு பகுதிகளில் ஓரிடத்தை உற்று நோக்கி இருக்கும் கேமராவின் காணொளி சிறு சிறு சதுரமாக திரையில் தெரிந்தது. ஒரு சதுர கட்டத்துக்குள் ஊர்வி அடைப்பட்டிருந்தாள். நான், எதற்கு இவையெல்லாம், கடையில் ஏதேனும் திருட்டு போகிறதா என்று கேட்டேன். அவன், இல்லை, இது வேலையை ஒழுங்காக செய்கிறார்களா என்று கண்காணிக்க என்றான். அம்ரீந்தர் சிங் அதற்கு வேறு ஒன்றை அவர்களிடம் வைத்திருந்தார் என்றேன். நான் சொன்னது அவனுக்கு புரியாமல் என்னை பார்த்தான். நான் விளக்கம் தராமல் தவிர்த்தேன். அவன், ப்ளூமிங்டன் கிளையில் இருக்கும் நம் கடையில் காலியாக இருக்கும் மேனேஜர் வேலைக்கு 10 பேர் அப்ளை செய்திருக்கிறார்கள். அவர்களில் இருவரை தேர்ந்தெடுத்து இங்கு வர சொல்லியிருக்கிறேன். அவர்களுடன் பேசுவோம் என்றான். சரி, அவர்கள் அனைவரும் வந்துவிட்டார்களா என கேட்டேன். ஆம், ஒவ்வொருவராக உள்ளே வர சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றான். ஒரு வேலைக்கு 10 பேர் விண்ணப்பித்திருப்பது வியப்பாக இருந்தது. அதுவும் எங்கு தரும் சம்பளம் மற்ற வேலைகளை விட மிக குறைவு. இந்த பெருந்தொற்று அனைவரின் வாழ்க்கையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வருமானமின்றி இருந்த பல குடும்பங்களுக்கு அரசு மானியத்தொகை கொடுத்திருந்தாலும் அது அமெரிக்காவில் முறையாக குடியேறியவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது. பக்கத்து நாடுகளிலிருந்து முறையாக விண்ணப்பிக்காமல் பிழைப்புக்காக இங்கு குடியேறியவர்களுக்கு அரசு தந்த மானியத்தொகை கிடைக்கவில்லை. பலர் வேலையில்லாமல் வருமானம் இல்லாமல் தங்கியிருந்த வீடுகளுக்கு வாடகை கொடுக்க இயலாமல் வெளியேற்றப்பட்டனர். அப்படி வெளியேற்றப்பட்ட பலருக்கு பெருந்தொற்று வந்து தடுப்பூசி போடும் இடத்தில் தாங்கள் முறையாக பதிவு செய்யாமல் இருப்பதை கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காக தடுப்பூசியும் போட்டுக்கொள்ளாமல் இறந்து போனதை கேட்டபோது வருத்தமாக இருந்தது. தேஜ்பால் ஒருவருடன் அறையினுள் நுழைய நான் என் இருக்கையில் நிமிர்ந்து அமர்ந்தேன். சிறிது நேரத்தில் தேஜ்பாலும் நானும் அந்த இருவரிடமும் பேசியதிலிருந்து எனக்கு ஓரளவு இரண்டாவதாக வந்த நபரை தேர்வு செய்யலாம் என்றும் அவரின் சில யோசனைகள் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கூறினேன். ஆனால் தேஜ்பால் அந்த இருவரையும் தேர்வு செய்யாமல் நிராகரித்தான். அந்த இரண்டாவது நபரை தேர்வு செய்யாமல் இருப்பதற்கான காரணம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை அவனிடமே நான் சொன்னேன். அவன் யோசிப்பதாக சொன்னாலும் அவன் உடல் மொழி வேறு ஒன்றை சொல்லியது. நான் இங்கு வந்து வேலை முடிந்ததால் அவனிடம் சொல்லிவிட்டு கிளம்ப தயாரானேன். நான் அந்த அறையை விட்டு வெளியே செல்ல கதவை திறந்த தருணம் தேஜ்பால் எதையோ கண்டு கொண்டவனாக என்னை மீண்டும் அழைத்தான். ஷான், இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா? இந்த கடையில் ஸ்வீப்பர் வேலைக்கு ஒருத்தி விண்ணப்பித்திருக்கிறாள். அவள் மெக்சிகன் நாட்டைச் சேர்ந்தவள் என்று நினைக்கிறேன். நீதான் ஸ்பானிஷ் பேசுவாயே, அவளுடன் பேசுவதற்கு எனக்கு உதவுவாயா என்று கேட்டான். தேஜ்பாலின் இந்த வினோத தேர்வு முறை எனக்கு உவப்பானதாக இல்லாததால் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. இருந்தாலும் அவனுக்கு என்னை விட்டால் வேறு ஆள் இல்லை. இன்று செய்யாவிட்டால் அவன் என்னை நாளையும் இங்கு வரச் சொல்வான் என்பதால் ஒத்துக்கொண்டேன். சிறிது நேரத்தில் ஒரு பெண் நாங்கள் இருந்த அறைக்கு உள்ளே வந்தாள். சற்று குள்ளமாக மெக்சிகன் நாட்டு பெண்களுக்கே உரிய உருண்டை முகமும் நீண்ட கூந்தலுடன் இருந்தாள். தேஜ்பால் அவளை அங்கிருந்த நாற்காலியில் அமரச் சொல்லிவிட்டு ஆங்கிலத்தில், ஆங்கிலம் தெரியுமா என்று அவளிடம் கேட்க அவள் முழித்தாள். அவன் மீண்டும் அதே கேள்வியை கேட்டும் அவளிடம் எந்தவிதமான பதிலும் வராததால் என்னை பார்த்தான்.
நான் புரிந்து கொண்டு ஸ்பானிஷ் மொழியில் ஓலா என்று கூற அவள் சற்று திகைத்து சிரித்து கொண்டே ஓலா என்றாள். நான் ஆங்கிலம் தெரியாதா என ஸ்பானிஷ் மொழியில் கேட்க அவள் இல்லை என்று சொன்னாள். நான் தேஜ்பாலிடம் அவளுக்கு ஆங்கிலம் தெரியாதாம் என்று சொன்னேன். அவன் முகம் சுழித்து அவன் சொல்லும் கேள்விகளை அவளிடம் கேட்டு சொல்ல சொன்னான். அவள் தன் பெயர் சில்வியா ஹில்டகோ என்றும் இந்த கடை இருக்கும் இடத்திலிருந்து 2 மைல்கள் தொலைவில்தான் வசிப்பதாக சொன்னாள். உன்னிடம் வாகனம் இருக்கிறதா, எப்படி இங்கு வருவாய் என கேட்டேன். அவள் இங்கு வருவதற்கு அவள் இருக்கும் இடத்திலிருந்து பேருந்து இருப்பதாக சொன்னாள். நான் அடுத்ததாய் என்ன கேள்வி கேட்பது என்று யோசித்து கொண்டிருக்கும் இடைவெளியில் அவள் கண்களில் இருந்த பயமும் அவளின் உடல் மொழியும் அவளுக்கு இந்த வேலை எவ்வளவு முக்கியமானது என்பதை எனக்கு காட்டியது. சட்டென நாங்கள் இருந்த அறைக்கதவு மெல்ல திறக்க ஒரு சிறு பெண்ணின் பாதி முகம் மட்டும் மெல்ல எட்டி பார்த்தது. அப்பெண்ணின் கண்கள் என் எதிரில் அமர்ந்திருந்தவளை ஏக்கமாக பார்க்க இவள் அப்பெண்ணை வெளியே போகச் சொல்லி கை காட்டினாள். அவள் கேட்காமல் ஓடி வந்து இவளின் மடியில் வந்து அமர்ந்து கொள்ள அவள் அப்பெண்ணை அங்கிருந்து போகச் சொல்லி தள்ளினாள். அப்பெண் போகாமல் எங்களையே பார்த்து கொண்டிருந்தாள். நான் பரவாயில்லை என்று சொன்னேன். அவள் சங்கடமாக சிரித்து கொண்டே என்னுடைய பெண் என்று சொன்னாள். நான் அந்த சிறுமியின் பெயரை கேட்க அவள் திரும்பி அவளின் அம்மாவின் மடியில் முகம் புதைத்து கொண்டாள். தேஜ்பால் என்ன நடக்கிறது என்பது போல என்னை பார்த்தான். நான் எத்தனை குழந்தைகள் உனக்கு என்றேன். அவள் எனக்கு 3 பெண் குழந்தைகள், பெரியவள் வேறு வேலை தேடிச் சென்றிருப்பதால் இவளை பார்த்து கொள்ள முடியவில்லை, அதனால் இவளை என்னுடன் அழைத்து கொண்டு வர வேண்டியதாகி விட்டது என்றாள். தேஜ்பால் என்னிடம் என்ன என்று கேட்க நான் அவனிடம் சொன்னேன். அதற்குள் தேஜ்பால் ஏதோ முடிவு செய்தவனாக அவளை நிராகரிக்கச் சொல்லி ஒரு காகிதத்தில் எழுதி அவள் பார்க்காதவாறு என்னிடம் காட்டினான். நான் சற்று அதிர்ந்து என்ன காரணம் என்று தெரியாமல் திணறிக்கொண்டே அவளிடம் பேசி கொண்டிருந்தேன். பின்பு தேஜ்பாலிடம் எதற்காக அவளை நிராகரிக்க வேண்டும் என்பது போல அவனை பார்க்க அவன் மீண்டும் அதே தாளில் 3 குழந்தைகள் இருப்பதால் வேலைக்கு ஒழுங்காக வரமாட்டாள் என்று எழுதி என்னிடம் கொடுத்தான். நான் அந்த சிறு பெண்ணையே பார்த்து கொண்டிருந்தேன். அது வாயில் ஒரு விரலை வைத்து கொண்டு அவள் அம்மாவை உரசி இழுத்து பின்னுக்கு தள்ளி விளையாடியது. நான் சிறிது நேரம் ஒன்றும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். நான் என்ன சொல்வதென்று தெரியாமல் எழுந்து தேஜ்பாலை தனியாக அழைத்துச் சென்று அவளை வேலைக்கு எழுத்துக்கொள், நீ சொல்லும் காரணம் சரியில்லை என்று சொன்னேன். தேஜ்பால் இதை எதிர்பார்க்கவில்லை. சற்று தடுமாறி 3 குழந்தைகள் இருக்கிறது, அவள் எப்போது வேண்டுமென்றாலும் விடுமுறை எடுத்துக்கொண்டு வேலைக்கு வரமாட்டாள் என்றான். அதை இப்போதே ஏன் தீர்மானிக்கிறாய், கொஞ்ச நாள் வைத்திருந்து பார்ப்போம் என்றேன். தேஜ்பால் சற்று யோசித்தவனாக, அப்படியென்றால் அவள் முறையாக குடியுரிமை பெற்று இங்கு வேலை செய்வதற்கான அனுமதி இருக்கிறதா என்று கேள். அப்படி இருக்கிறது என்று சொன்னால் நான் வேலைக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்றான். இது ஒரு சிக்கலான தந்திரமான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் அவள் கண்களிலேயே அப்போது நான் பார்த்திருந்தேன். அவனிடம் இதற்கான பதில் உனக்கு தெரியும் என்றேன். அவன் ஆம் என்றான். பின்பு ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாய்? அவன் மௌனமாக இருந்தான். பின்பு அதை பற்றி நீ கவலைப்படாதே. அவளிடம் முறையான குடியுரிமை இல்லை என்றால் முன்னர் நிர்ணயம் செய்த தொகையில் பாதிதான் சம்பளமாக கொடுக்க முடியும் என்று அவளிடம் சொல் என்றான். எனக்கு அப்போதுதான் புரிந்தது அவனுடைய நோக்கம். அவளுக்கு சம்பளமாக நிர்ணயம் செய்திருப்பது மிகவும் குறைவு. மேலும் அதில் குறைக்கவே இவன் அந்த கேள்வியை கேட்கச் சொல்கிறான் என்று புரிந்தது. முறையாக குடியுரிமை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கொடுப்பவர்கள் நிர்ணயம் செய்வதுதான் சம்பளம். இதற்கு முன் அமரீந்தர் கொடுத்த சம்பளம் அரசு நிர்ணயம் செய்ததை விட சற்று குறைவு. ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் அதை பாதியாக்குவது என்பது சுயநலம். நான் தேஜ்பால் சொன்னதை அவளிடம் சொன்னால் அவளின் நிலையில் ஒத்துக்கொள்ளக்கூடும். ஆனால் என்னால் செய்ய இயலாது. மனம் முழுவதும் ஏதோ ஒன்று வியாபித்து தடுத்தது. நான் என்னை அமைதிப்படுத்தி கொண்டேன். பின் அவனிடம்
என்னால் சொல்ல இயலாது என்று சொல்லிவிட்டு என் நாற்காலியில் வந்து அமர்ந்தேன். என் குரலில் இருந்த அந்த கடுமையை எவ்வளவு முயன்றும் என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் போனதை எண்ணிக்கொண்டேன். அவன் நான் அப்படி சொல்வேன் என்று எதிர்பார்க்கவில்லை. பின்பு அவன் அவளிடம் ஏதோ சொல்லி அவளை அனுப்பி வைத்தான். அம்ரீந்திரிடம் இந்த விஷயத்தை எடுத்து செல்ல வேண்டுமென்று முதலில் தோன்றியது. ஆனால் அவர் இருக்கும் இந்த நிலையில் இது அவரை மேலும் காயப்படுத்தும் என்று தோன்ற அந்த எண்ணத்தை கைவிட்டேன். மேலும் தேஜ்பாலின் வியாபார பார்வையில் அவனுக்கு அது சரியாக இருக்கலாம். அவனிடம் பொறுப்பை கொடுத்த பிறகு அவன் செய்வதுதான் முடிவு. ஆனால் அது தவறு என்று தெரிந்திருந்தும் என்னால் அதில் ஒத்துக்கொள்ள இயலவில்லை. இந்த மனநிலையில் இருக்கும் ஒருவனிடம் என்னால் வேலை செய்ய இயலாது என்று தோன்றியது. அந்த அறையை விட்டு வெளியே வந்தேன். அங்கேயே அமர்ந்து அம்ரீந்தருக்கு ஒரு கடிதம் மூலம் என்னால் அங்கு தொடர்ந்து வேலை செய்ய இயலாது என்றும் என் மனநிலையை இப்போதிருக்கும் சூழ்நிலையோடும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஈடு கொடுக்க இயலாது என்றும் எழுதி ஊர்வியிடம் கொடுத்து அம்ரீந்தரிடம் சேர்க்குமாறு சொல்லிவிட்டு தேஜ்பாலின் எண்ணங்களுக்கு அவன் இழக்கப் போவது என்ன என்பதை இது அவனுக்கு தெரியப்படுத்தும் என்று நினைத்து கொண்டு கிளம்பினேன். வேலையிலிருந்து விலகி 2 மாதங்கள் கழிந்திருந்தது. மீண்டும் தனிமை. ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள் விழும் வெயில் மெல்ல அனைத்தையும் ஒரு பெருக்கி உச்சத்தை அடையும் தருணம். மனதில் இந்ததென தெரியாத ஒரு உணர்வு வந்து அழுத்திச் சென்றது. தேவியிடம் இதை பற்றி சொன்னேன். அவள், அந்த பெண் வேறு வேலையில் இந்நேரம் சேர்ந்திருப்பாள். நீ அம்ரீந்தர் உன்னை தவறாக எடுத்துக்கொள்வார் என்று கவலைப்படுகிறாய் என்றாள். யோசித்து பார்த்ததில் அதுவல்ல காரணம். நான் என் வேலையை விடும்போதே அவளுக்கு வேறு வேலை கிடைத்துவிடும். அம்ரீந்தரும் என்னை புரிந்து கொள்வார் என்று திடமாக நம்பினேன். வேறு ஏதோ ஒன்று என்னை மனநிறைவு கொள்ளாமல் செய்தது. அம்ரீந்தர் உடல் நலம் சற்று தேறி அவ்வப்போது கடைக்கு வருவதாக ஊர்வி சொல்லியிருந்தாள். அவரை கண்டு பேசி வரலாம் என்று தோன்ற கடைக்கு சென்றேன். அவர் இருக்கும் அறையில் இருந்த கண்ணாடி கதவுகளின் வழியே எட்டி பார்த்தேன். அவர் வேறு ஒருவருடன் பேசி கொண்டிருந்தார். சிறிது நேரம் காத்திருந்தேன். பின்பு அவர் பேசி முடிப்பதற்குள் ஓய்வறைக்கு சென்று வரலாம் எனச் சென்றேன். உள்நுழையும் முன் சட்டனை யாரோ, உள்ளே ஈரமாக இருக்கிறது, கவனமாக செல்லுங்கள் என்று ஸ்பானிஷ் மொழியில் சொல்ல நான் நன்றி என்று சொல்லிக்கொண்டே குரல் வந்த திசையை நோக்கி பார்த்தேன். அன்று தேஜ்பால் நிராகரித்த அதே பெண். அவளும் என்னை கண்டு புன்னகைத்தாள். அம்ரீந்தர் எப்படியோ விஷயம் அறிந்து அந்த பெண்ணை கண்டுபிடித்து இந்த வேலையை அவளுக்கே கொடுத்தார் என்று அறிந்த பொழுது நான் எதை செய்ய தவறினேன் என்றும் என் மன நிறைவின்மைக்கு காரணமும் புரிந்தது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.